ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 10th ஸ்டாண்டர்ட் அக்டோபர் மந்த்லி டெஸ்ட்டுக்கு உண்டான கொஷின் பேப்பர். ஓகேங்களா, மாத தேர்வு அக்டோபர் மாதம் 2019. ஸோ மந்த்லி டெஸ்ட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா வரக்கூடிய தேர்வுகள் அனைத்துக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கணங்கள் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கணங்களும் சார்புகளும் மொத்தம் வந்து பார்த்தோம்னா 30 மார்க் கொஷின். டைம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 1 ஹவர் கொடுத்துருக்காங்க. எவையேனும் 15 வினாக்களுக்கு விடையளி. ஓகேங்களா, 15 கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் வந்து 25 கொஷின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 25 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 25 கொஷினுமே நீங்கள் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. ஓகேவா, ஏன்னா சாய்ஸ் இல்லாமல் நீங்கள் அட்டன் பண்ணுறது அப்படின்றது தான் கொஞ்சம் நல்லது. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 15 கொஷின் அட்டன் பண்ணணும். மொத்தம் 25 கொஷின் கொடுத்துருக்காங்க. எல்லா சாப்டருமே கவர் ஆகுது. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தோம்னா திட்ட விளக்கம் மற்றும் சராசரி இதை கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எல்லாமே கவர் ஆகுது வந்து புள்ளியல் இருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் முதல் 12 இயல் எண்களின் திட்ட விளக்கம், இதுவும் வந்து புள்ளியல் ஸ்டாட்டிக்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ட்ரிக்னாமெட்ரி. ஓகேங்களா, முக்கோணவியல் இருந்து கேட்டிருக்காங்க. 21, 22 டூ மார்க் ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லா சாப்டருமே கவர் ஆகுது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தோம்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. ஓகேங்களா, அது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வடிவியல் அதிலேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வர்க்கமூலம், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இயற்கணிதம் ட்ரிக்னாமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. சுருக்குக ட்ரிக்னாமெட்ரி, இதுவும் ட்ரிக்னாமெட்ரி தான். ஓகேங்களா, செகண்ட் சாப்டர் ஃபஸ்ட்டு சாப்டர் எல்லாமே கவராது. மொத்தம் வந்து 25 கொஷின் இருக்குது. ஸோ என்னுடைய சஜஷன், நீங்கள் சாய்ஸ் விடாமல் 25 2 மார்க்கும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதிலேருந்து தேர்வுகளுக்கு வினாக்கள் இடம்பெறும். ஓகேங்களா, இதெல்லாம் என்னென்ன கொஷின்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எல்லா சாப்டருமே கவராது. ஓகேவா, நீங்கள் வந்து எக்ஸாம், எனக்கு இந்த எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாம் இருக்குது அப்படின்லாம் பார்க்காதீங்க. இது ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரக்கூடிய தேர்வுகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த சப்ஜெக்ட் என்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.